ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை ஹாய் குட்டீஸ், டீன்ஸ், யூத், அப்புறம் பெரியவங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கடமலை குன்று எஃப்ஜிபிசி சபையின் சார்பாக நடத்தப்படுகின்ற சிறுவர் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய சில்ட்ரன்ஸ் ஒர்ஷிப்லையும் கூட கடந்த சில நாட்களாக நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ கூட நம்ம புதுசாக இன்னொரு டாப்பிக்கில் நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்னு தெரியுமா? நம்ம பாஸ்டர் கூட சண்டே அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்கல்ல, கரெக்ட், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த டாபிக், பறவைகள். பறவைகள், நாம் கூட பறவைகளை குறித்து பார்க்க போகிறோம். பறவைகளை குறித்து நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் அதன் மூலமாக நம்மோடு கூட பேச போகிறார். ஓகேவா? தேவன் நாமே இந்த இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ப்ரோக்ராமை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கணும். நம்ம ஜெபித்து துவங்கலாமா? மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் நாமே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே ஸ்தோத்திரம், இதிலே கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமானதாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமா, பறவைகளை பற்றி படிக்கிற நம்ம சிறுவர் ஆராதனையில் இன்னைக்கு எந்த பறவையை பத்தி நம்ம பார்க்க போறோம்? ரொம்ப கருப்பா ஆனா அழகா ஒரு பறவை இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பறவை. என்ன பேர்ட்ஸ்? காகம். ஓகே, இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப்ல காகத்தை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா பேர்ட்ஸ் விசிட் போக போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? நம்ம எல்லாரையும் பேர்ட்ஸ் விசிட்டுக்கு கூட்டிட்டு போக நம்ம பிரிஸ்கில்லா ஆண்டி வந்திருக்கிறாங்க. ஓகே, போலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இப்போ நம்ம பேர்ட் விசிட் பண்ண போறோம். ஓகேவா? ஜாலி தானே? ஓகே, ரெடியா? அப்ப வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம காகத்தை விசிட் பண்ண போகிறோம். எல்லாருமே பார்த்துருக்கீங்க தானே? இன்னும் நம்ம காகத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. காகம், க்ரோ. நம்ம காக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் நம்ம கண்ட்ரியில் அதுக்கு ஹவுஸ் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காக்கா கூட்டமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மர்டர் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காகம் இது எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னா, கோர்வஸ், CORVUS அப்படிங்கிறதான இனத்தை சேர்ந்தது. அதனுடைய ஃபேமிலி நேம் என்னன்னு பார்த்தோன்னா, கோர்விடே, CORVIDAE. இந்த காகத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இப்போ அதை பார்க்கலாமா? வாங்க. இதுதான் காமன் ரேவன், பொதுவான காக்கை. நம்ம கூட அண்டங்காக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட், இது வந்து ரூக். இது ஒரு வகையான காகம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாக்டா, இதுவும் ஒரு வகையான காகம். இப்படி அமெரிக்கன் க்ரோ, ஆஸ்திரேலியன் ரேவன் அப்படின்னு சொல்லி காகத்துல நிறைய வெரைட்டி நம்ம சொல்லிட்டே போலாம். சரி, இப்போ நம்ம இந்த க்ரோவை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனுடைய கலர் என்ன கலர்? பிளாக் கலர். ஓகே, வெரி குட். நம்ம பார்க்குற க்ரோ பார்த்துருக்கீங்களா, அதில் நெக்கில் வந்து கிரே கலரில் இருக்கும் இல்லையா? ஆமாம். இந்த காகம் எப்படி கத்தும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை காக்கா மாதிரி கத்தி காட்டுறீங்களா? ஆ, வெரி குட். அந்த காகம் எப்படி கத்துது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? கேட்டிங்களா? ஆ, சரி. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, இது அதனுடைய லென்த் நீளம் அது 40 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 78 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதனுடைய வெயிட்டு அதுவும் அதை மாதிரி தான், 250 கிராம்ஸ்லேருந்து 2 கிலோஸ் வரைக்கும் இருக்கும். இந்த காகம் என்ன சாப்பிடும் பார்க்கலாமா? நம்மளை மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இட்லி தோசை சாப்பாடு இப்படியா சாப்பிடும்? அது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ், நட்ஸ், இன்செக்ட்ஸ், வாட்டர் அனிமல்ஸ், அப்புறம் நம்ம போடுற ஃபுட் ஐட்டம்ஸ், வேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும். இன்னும் பார்த்தா டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், இதை கூட அது சாப்பிடும். காகத்தோட நெஸ்ட் பார்த்துருக்கீங்களா? நம்மள மாதிரி அதுக்கு என்ன சொகுசா பெட்டா இருக்கு? இல்லை, அது அந்த மர கிளையில கூடு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கூடு கட்டும். அதுக்கு அந்த மரக்கிளையில் அந்த காஞ்ச சுள்ளி இருக்கும்ல, அதெல்லாம் சேகரிக்கும். கஷ்டப்பட்டு அதை சேகரிக்கும். இந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த காஞ்சது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த பிளான்ஸில் வர ஃபைபர்ஸு, லீவ்ஸு, அப்புறம் அனிமல் ஹேர், கிளாத்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வச்சு உள்ளே நல்லா ஸ்பான்ச்சாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இது கூடு கட்டி என்ன பண்ணும்? உள்ள முட்டை போடும். அதனுடைய முட்டையையும் குஞ்சையும் பாதுகாக்கிறதுக்கு தான் கூடு கட்டுது. 3-7 முட்டைகள் வரைக்கும் போடும். அந்த முட்டைகளை 18 நாள் வரைக்கும் அது அடை காத்து அதுக்கப்புறமா குஞ்சு பொறிக்க வைக்கும். இந்த குஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் 60 டேஸ் வரைக்கும் அந்த குஞ்சுகளை அந்த கூட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமாக பாதுகாத்துக்கும். அந்த குஞ்சுகளுக்கு தேவையான உணவை அந்த கரெக்டான அந்த டைமுக்கு இந்த காக்கா என்ன பண்ணும்? கொண்டு வந்து கொடுக்கும். அந்த காகங்க அந்த பெரிய காக்கா குஞ்சு காக்காக்கு எப்படி உணவு கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரி அதுவும் என்ன பண்ணுது? தன்னுடைய குஞ்சு காகங்களுக்கு உணவு ஊட்டுது இல்லையா? சரி, இந்த காகம் ஃபஸ்ட்டு ஏஷியாவில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, இப்படி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனுடைய ஹேபிட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். இந்த காகங்கள் 6 இயர்ஸ்லேருந்து 22 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. இது எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் உயிர் வாழக்கூடியது. இந்த காகத்துக்கிட்ட இருக்க ஒரு விசேஷித்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உணவு கிடச்சிதுன்னா அது என்ன பண்ணும்? எல்லா காகங்களையும் கா கா கான்னு கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். ஒரு காக்கா எதுலையாவது எலக்ட்ரிக் போஸ்ட்லேயோ ஏதாவது அடிபட்டு செத்தா கூட
அது என்ன பண்ணோம், எல்லா காக்காவும் கா 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 கானு ஒண்ணு சேர்ந்துரும். பாத்தீங்களா இந்த காகத்தோட ஒற்றுமைய பாத்தீங்களா? இப்படி இந்த காகம் ஒரு நல்ல பறவை. ஓகே, நம்ம விசிட் முடிஞ்சது, இப்ப நம்ம போலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம பேட்ஸ் பத்தின தீம் சாங் பார்க்கலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். காகம் என்ன சொல்லுது தேவனிடம் பெற்றுக்கொள், குருவி என்ன சொல்லுது பாதுகாவல் உனக்குண்டு, கோழி என்ன சொல்லுது கீழ்ப்படிந்து வந்திடு, சேவல் என்ன சொல்லுது இயேசுவுக்கு சாட்சி நீ. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஆ, சூப்பரா இருந்துச்சு இல்ல? ஓகே, நம்ம இந்த பாட்டுக்கு ஆக்ஷனை கற்றுக்கொள்ளலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பெற்றுக்கொள், குருவி என்ன சொல்லுது பாதுகாவல் உனக்குண்டு, கோழி என்ன சொல்லுது கீழ்ப்படிந்து வந்திடு, சேவல் என்ன சொல்லுது இயேசுவுக்கு சாட்சி நீ. ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். குருவி என்ன சொல்லுது ஆலயத்தில் தங்கிடு, நாரை என்ன சொல்லுது காலமதை அறிந்திடு, புறா என்ன சொல்லுது பரிசுத்தாவி பெற்றிடு, கழுகு என்ன சொல்லுது உயர உயர பறந்திடு. பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆக்ஷன் எல்லாம் பார்த்துட்டீங்க, இப்போ நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க. எல்லாரும் எழும்பி நின்னு சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். காகம் என்ன சொல்லுது தேவனிடம் பெற்றுக்கொள், குருவி என்ன
வீடு சேவல் என்ன சொல்லுது இயேசுவுக்கு சாட்சி நீ ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் குருவி என்ன சொல்லுது ஆலயத்தில் தங்கிடு நாரை என்ன சொல்லுது காலமதை அறிந்திடு புறா என்ன சொல்லுது பரிசுத்தாவி பெற்றிடு கழுகு என்ன சொல்லுது உயர உயர பறந்திடு பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் நல்ல ஆக்சன் பண்ணீங்களா ஆ சூப்பர் இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ் இன் தி பைபிள் பேட்ஸ் இன் த பைபிள்னா நம்ம காக்காவை குத்து குறித்து பார்த்துட்டு வரோம்ல இப்போ இந்த காக்கா பைபிளில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அதுக்கு இதோ ஜோஷ்வாங்கில் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க ரெடி தானே நாம காக்கா காக்கான்னு சொல்கிறோம்ல இந்த காகத்தை குறித்து பைபிளில் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்குது பிள்ளைகளா அது உனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு காகத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலாவது சிருஷ்டிப்பில் காகம் உனக்கு தெரியுமா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாச்சு பார்த்தோம்னா பட்சிகளை சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு பிள்ளைகளா அப்போது ஆண்டவர் பறவைகளை படைத்தார் அதில் ஒன்று தான் காகம் இங்கே பாருங்களேன் பேழைக்குள் காகம் நோவா பேழையை உண்டு பண்ணார் இல்லையா ரொம்ப நாளாக மழை பெஞ்சுது இந்த பேழை ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த பேழைக்குள் அடைக்கப்பட்ட காகத்தை எடுத்து இந்த நோவா ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது அந்த ஒரு காகத்தை எடுத்து வெளியே விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த காகம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா எல்லாம் மழை தண்ணி எல்லாம் வற்றாதனால போகிறதும் திரும்பி வர்றதும் போகிறதும் திரும்பி வர்றதுமா இருந்தது அப்போ பார்த்தீங்களா இந்த காகத்துக்கு பேழைக்குள்ளே இடம் கிடைச்சது உனக்கு தெரியுமா நாம் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எது சுத்தம் எது அசுத்தம்னு லேவியாராகமம் 11வது அதிகாரத்தில் 15வது வசனமும் உபாகமும் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லிக்குது இந்த காகத்துக்கு அசுத்தமான லிஸ்டில் வச்சுருக்காங்க ஆமாம் கர்த்தர் அசுத்தமான லிஸ்டில் இந்த காகத்துக்கு அந்த லிஸ்டில் வச்சுருக்குது அப்போது நாம் அசுத்தமான இந்த காகத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியும் நினைக்கிற போசிக்கிற காகம் ஆமாம் ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னார் நீ போய் கேரி ஆற்றங்கரையில் இரு அப்படின்னு சொன்னார் அந்த ஆற்றங்கரையில் யார் இந்த எலியாவுக்கு சாப்பாடு கொடுப்பா அப்போது காகங்கள் எல்லாம் டெய்லி என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா விடிய காலமே சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியுமே கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசி கொடுக்கும்போது நினச்சி பார்த்தா பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாம் அதுபோல் காகத்தை போல நாம் கொடுக்கணும் வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 30 சொல்லுது 17வது வசனம் சொல்லுது நதியின் காகம் கண்ணை பிடுங்கிரு அப்படின்னு சொல்லுது ஆமாம் யாருடைய கண்ணை பிடுங்கு அப்பாவோடைய அப்பாவை பரிகாசம் பண்ணுறவங்களே அம்மாவுடைய கட்டளையை அசட்டை பண்ணுறவங்கள நதியின் காகம் பிடுங்கிருன்னு நீதிமொழிகள் 30:17 சொல்லுது அப்போ பார்த்தியா அது மாத்திரம் இல்லை உன்னத பாட்டில் சொல்கிறாங்க 5:11 சொல்லுது நேசருடைய தலைமுடிய அழகு அழகு குறித்து சொல்லும்போது காக்காவுடைய வண்ணத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க
அப்போ பாத்தியா இயேசுருடைய தலைமுடியோட வண்ணத்துக்கு காகத்துடைய வண்ணத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க கடைசியா இயேசுப்பா லூக்கா 12:24 சொல்றாரு என்னன்னு காகங்களை கவனித்து பாருங்க அப்படினு அப்போ போஷிக்கப்படும் காகம் அப்படி தானே ஆமா எதுக்குமே கவலைப்படாம இருக்கணும் நம்முடைய ஜீவனுக்காக ட்ரெஸ்ஸுக்காக எதுக்குமே கவலைப்படாம இருக்கணும்னு இந்த காகத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு சொல்லியிருக்காரு ஓகேவா முதல்ல நாம என்ன பார்த்தோம் சிருஷ்டிப்பில காகம் பார்த்தோம் இரண்டாவது பேலைக்குள் காகம் மூணாவது அசுத்தமான லிஸ்ட்ல காகம் இடம் பெற்றிருக்குது நானாவது போஷித்த காகம் அஞ்சாவது வந்து கண்ணை பிடுங்கும் காகம் ஆறாவது என்னது கருமையான வண்ணம் நிறம் கொண்ட காகம் ஏழாவது போஷிக்கப்படும் காகம் ஓகேவா Wings of the bird. Okay. எல்லா பறவைகளுக்கும் ரெண்டு சிறகு இருக்கும்ல? ரெண்டு சிறகு இருக்கும். நம்ம படிக்க போற காகத்துக்கும் ரெண்டு சிறகு இருக்குது. இப்போ நம்ம படிக்க போற ஒவ்வொரு காரியத்திலயும் ரெண்டு தீம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ரெண்டு சிறகு போல ஒரு கருத்து என்ன அப்படினா கேட்டு பெற்றுக்கொள். இன்னொரு கருத்து என்ன அப்படினா பிறரை போஷித்திடு நீங்க என் கூட சொல்லுவீங்களா ஒரு கருத்து என்ன கேட்டு பெற்றுக்கொள் இன்னொரு கருத்து பிறரை போஷித்திடு கரெக்ட் ஓகே இப்போ கூட இந்த காகத்தை பத்தின ஒரு ஸ்லோகனை நம்ம ஸ்வீட்டி அக்கா உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஓகேவா கக்கா போல கேட்டிடு கக்கா போல பெற்றிடு கக்கா போல கொடுத்திடு என்ன தம்பி தங்கச்சி சேந்து பண்ணலாமா சத்தமா சொல்லி ஆக்சன் பண்ணனும் ஓகேவா ஒன்ஸ் மோர் பண்ணலாமா கக்கா போல கேட்டிடு கக்கா போல பெற்றிடு கக்கா போல கொடுத்திடு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஹாய் செல்லங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு காக்கா கரைது பார் என்ற பாடல பாட போறோம் ஓகேவா காக்கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம் காக்கா கரையிது பார் காகம் அவை துதிக்கின்றன கரைந்தாலும் கூவினாலும் தேவனை அவை துதிக்கின்றன தம்பி தங்கை நீ தேவனை தினம் துதிப்பாயா தம்பி தங்கை நீ தேவனை தினம் துதிப்பாயா போஷிக்கும் தேவனவர் தேவையுள்ளோருக்கும் கொடுப்பாயா போஷிக்கும் தேவனவர் தேவையுள்ளோருக்கும் கொடுப்பாயா பாட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல இந்த பாட்டுக்கு ஆக்சன் பண்ணலாமா எல்லாரும் எழும்பி ஓகே கரையிது பார் காகம் என்னும் பறவையினம் காக்கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம் கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவை துதிக்கின்றன அவை துதிக்கின்றன தம்பி தங்கை நீ தேவனை தினம் துதிப்பாயா
சாயாம் போஷிக்கும் தேவனவர் தேவையுள்ளோருக்கும் கொடுப்பாயா பாட்டுக்கு மறுபடியும் ஆக்ஷன் பண்ணலாமா? ரெடியா? காக்கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம் காக்கா கரையிது பார் காகம் தெரிஞ்ச ஓ கிளாப் ஓ டான்ஸ் என்ற பாட்டை பாடலாமா? இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் எழும்பி. ஓகே. மறுபடியும் ஆக்ஷன் பண்ணலாமா? ரெடியா?
நம்ம ஆன்டிமார் வந்து எனக்கு எனக்குன்னு வாழாதே என்ற பாட்டை பாட போறாங்க. ஓகேவா? எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. பாட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல? இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் எழும்பி. ஓகே. எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. இந்த பாட்டுக்கு மறுபடியும் ஆக்ஷன் பண்ணலாமா? ரெடியா? எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. எனக்கு எனக்குன்னு வாழாதே, கைகளை நீட்டி கொடுத்திடு. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. தம்மை தந்தாரி சப்பா, நீயும் பிறருக்கு கொடுப்பாயா. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. எனக்கு எனக்குன்னு வாழினே, கைகளை நீட்டி கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. தம்மை தந்தாரி சப்பா, நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. நானும் பிறருக்கு கொடுப்பேனே. தம்பி தங்கச்சி, இவ்வளோ நேரமா நம்ம பாட்டு பாடணும், அப்புறமா வசனம் படிச்சோம், ஆக்ஷன் பண்ணணும். இப்போ நம்முடைய வர்ஷிப் டைம். நம்ம இசப்பாவை வர்ஷிப் பண்ண போறோம். வர்ஷிப் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று இசப்பாவும் வர்ஷிப் பண்ணுவோம். பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி இசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹலலூயா இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா ஹலலூயா, நீ நல்லவர். ஹலலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கிருபை உள்ள தேவன் அப்பா. ஹலலூயா இஸ்வே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வாழ்க்கை எங்களுக்காக தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நல்லவர். ஹலலூயா, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், உன்னதமான தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, நீர் துதி கன மகிமைக்கு பாத்திரரப்பா. ஹலலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹலலூயா ஹலலூயா, நீர் கிருபை உள்ளவர். ஹலலூயா இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அப்பா விசேஷித்தவர்களாய் உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா, ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ஹலலூயா ஹலலூயா இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்
இருப்பீர்கள் என்று சொன்னீங்களேப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இஸ்வே ஸ்தோத்திரம் 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 எங்களை விசேஷமாய் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் 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 நீர் கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நித்தியரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆராதிப்போம் பிதாவை ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போம் துயாவியே ஆராதிப்போம் உன்மையுடன் ஆராதிப்போம் பிதாவை ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போம் துயாவியே ஆராதிப்போம் உன்மையுடன் இறங்கட்டும் அம்மாயிமை நீரப்பட்டும் எம் உள்ளத்தை இறங்கட்டும் அம்மாயிமை ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போம் துயாவியே ஆராதிப்போம் உன்மையுடன் ஆராதிப்போம் பிதாவை ஆராதிப்போம் இயேசுவை கிருபை தருவீராகப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இஸ்வே ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமை அப்பா எங்கள் மத்தியில் இறங்கட்டும் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை நிரப்பி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கதாவே உம்முடைய மகிமையால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராகப்பா ஹல்லேலூயா உம்மை உண்மையோடு ஆராதிக்க வேண்டிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக ஹல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்வீராகப்பா இஸ்வே ஸ்தோத்திரம் 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 அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் உண்மை பாடி ஆராதிக்க எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்க தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா இந்த சில்ட்ரன்ஸ் வர்ஷிப்ல கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க உடைய கரங்களில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா ஒரு மிருக காட்சி சாலையில் டைகர் மற்றும் ராபிட் இணைப்பிரியாத நண்பர்கள் அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவத்தை நாம் காணலாம் ராபிட் ராபிட் இந்த கொரோனா வைரஸ்னால நாமும் கூட ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படிதானே ஆமா டைகர் நம்ம சூக்கு இப்போ எல்லாம் விசிட்டர் யாரும் வரதில்லை நம்ம பார்க்க யாரும் வராததா இந்த ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் பண்ணுகிறவர்கள்
நமக்கு சரியா ஆகாரம் தரதே இல்ல ஆமா ரபிட் நான் கூட சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது ரொம்ப ரொம்ப பசியா இருக்குது ஐயோ எனக்கு தான் எதுவும் சாப்பிட தரலன்னு நினைச்சேன் உனக்கும் எதுவும் சாப்பிட தரலையா டைகர் நானும் ரொம்ப பசியா தான் இருக்கேன் டைகர் நாம இப்படியே கவலைப்பட்டுட்டே இருந்தா ஒன்றும் கிடைக்க போறதும் இல்லை நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன டைகர் சொல்லு பைபிள்ல சங்கீதம் 147 அதிகாரம் 9 வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று அதனால நாம இப்போ நம்முடைய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு கண்டிப்பா ஆகாரம் கொடுப்பார் ஓ கண்டிப்பா நாம் பிரேயர் பண்ணுவோம் அன்புள்ள இயேசுப்பா நாங்க ரெண்டு நாட்களா ஒன்று சாப்பிடல இப்போ எங்க ஜூக்கும் எங்களை பார்க்க யாரும் வரதே இல்லை நீங்க எங்களுக்கு ஆகாரம் கொடுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தாமி நீ ரொம்ப நாளா பக்கத்துல இருக்க சூக்கு போனோன்னு சொன்னல்ல இன்னைக்கு நம்ம போகலாமா ஐ சாலி சாலி இப்பவே போலாம் அக்கா நாம இந்த லாக் டவுன் டேஸ்ல தேவை இல்லாம வெளிய போக கூடாது இருந்தாலும் நம்ம பக்கத்துல சூ இருக்குல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும்னு என்னோட மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்குது அதனால அவங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட வாங்கிட்டு போலாம் ஓகே அக்கா ஓகே டாமி நம்ம போகலாமா அக்கா நீங்க மாஸ்க் போடலையா ஓ தேங்க்ஸ் டாமி நான் மறந்து போயிட்டேன் வெயிட் பண்ணு இப்போ நான் மாஸ்க் போட்டுட்டு வந்துடுறேன் ஓகே அக்கா டாமி நான் மாஸ்க் போட்டாச்சு போலாமா ரபிட் ரபிட் அங்க பாரு நம்ம மினி அக்கா ஏதோ பார்சல் வாங்கிட்டு நம்ம பார்க்க வராங்க ஆமா டைகர் அது நம்ம மினி அக்கா தான் நமக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வராங்க டைகர் ரபிட் எப்படி இருக்கீங்க இதோ இந்த சாப்பாடை வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அக்கா நாங்க ரெண்டு நாட்களா ஏதும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அக்கா ஆமா அக்கா இன்னைக்கு நாங்க பிரேயர் பண்ணினோம் எங்களோட ஜெபத்தை இயேசுப்பா கேட்டு அப்படியே உங்கள் மூலம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க அக்கா ஓ நீங்க பிரேயர் பண்ணுனீங்களா கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் நாம பிரேயர் பண்ணணும் பிரேயர் பண்ணா நமக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமாக்கா நாங்க பிரேயர் பண்ணணும் ஏசப்பா உங்க மூலமா எங்களை போஷித்திருக்கிறார் அன்புள்ள தம்பி தங்கச்சி இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த டைகர் ராபிட் தங்களுக்கு சாப்பிட ஆகாரம் ஏதும் இல்லாத போது நமது இன்றைய தீம் வசனமான 147 சங்கீதம் 9 வசனம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்ற வார்த்தையை நம்பி இயேசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணினாருங்க அப்போது இயேசப்பா அவர்களது ஜெபத்தை கேட்டு மினி அக்கா மூலமா அவர்களை போஷித்தார் எனவே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன தேவையா இருந்தாலும் நீ இயேசப்பாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நான்
என்ன இயேசப்பாவிடம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? நான் சொல்லட்டுமா? சில நேரம் சில சப்ஜெக்ட் படிக்க கஷ்டமா இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவதானே? ஏசப்பாட்ட அந்த சப்ஜெக்ட் படிக்க ஞானம் கேட்டா கண்டிப்பா ஞானம் தருவார். சில டைம் பென் பென்சில் போன்றவை தேவையாயிருக்கலாம். ஏதாவது டாய்ஸ் ட்ரெஸ் ஏதுவா இருந்தாலும் ஏசப்பாவிடம் கேளு. நீ கேட்கும்போது ஏசப்பா உன்னோட ஜபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்வார். ஓகே பாய். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இப்ப நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட தமிழ் பாட்டை ஆக்ஷன் பண்ணி பாடலாமா? கரையிது பார் காகம் என்னும் பறவையினம், காக்கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம். கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவை துதிக்கின்றன. தம்பி தங்கை நீ தேவனையே தினம் துதிப்பாயாம். போஷிக்கும் தேவனவர் தேவையுள்ளோருக்கும் கொடுப்பாயா. போஷிக்கும் தேவனவர் தேவையுள்ளோருக்கும் கொடுப்பாயா. பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியில் ஊழியம் செய்யும் மதர் டி ஜாய்ஸ் அவர்களை பற்றியும், கத்தர் காகம் கொண்டு அவர்களை போஷித்த சாட்சியையும் நாம் இந்த கிளவுட் ஆஃப் விட்னஸ் பகுதியில் காணலாம். மதர் டி ஜாய்ஸ் அவர்கள் 1962 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடியில் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவ சகாயம் நாடார் மற்றும் கண்ணம்மாள் என்பவருக்கு மகளாக பிறந்தார். தனது 16வது வயதில் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இளமையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அநேக பாடுகளை அனுபவித்தார். தனது 22ஆம் வயதில் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று முழு நேர ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். 1989ஆம் ஆண்டு கத்தரிடத்திலிருந்து ஒரு தரிசனம் பெற்று செட்டிக்குளம் பகுதியில் மதர்
என் கஸ்தூரி பாய் அவர்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு முறை சபையின் கட்டுமான பணியின் போது மதர் கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார். மிகவும் வறுமையான அந்த நாட்களில் ஒரு நாள் காலையில் சமைக்க கொஞ்சம் அரிசியும் சில மசாலா பொருட்களும் மட்டுமே இருந்தது. கூட்டு சமைக்க வேறு எந்த பொருளும் இல்லை. அப்போது மதர், தேவனே, வேதாகமத்தில் எலியா தீர்க்க தரிசியே காகம் கொண்டு போஷித்தீர் என்று வாசிக்கிறோமே, எங்களையும் காகம் கொண்டு நீங்க போஷிக்க வேண்டும் என்று அழுது ஜெபித்தார்களாம். சிறிது நேரத்தில் ஒரு காகம் தனது வாயில் ஒரு நீலமான மீன் கருவாடை வைத்தபடி சபையின் காம்பவுண்ட் சுவரில் வந்து அமர்ந்தது. அப்போது மதர் அவர்கள் திரும்பவும் ஜெபித்தார்கள். எப்படி தெரியுமா? தேவனே, என்னால் நடக்கவும் இயலவில்லை. நாங்கள் சமைத்து சாப்பிடத்தான் அந்த காகம் கருவாடை கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது என் அருகில் கொண்டு வந்து தர வேண்டும் என்றார்களாம். என்ன ஆச்சரியம், அந்த காகம் அந்த கருவாட்டை மதர் அவர்கள் இருந்த இடத்தின் அருகில் போட்டுவிட்டு பறந்து சென்றதாம். பின்னர் மதர் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கொண்டு இருந்த மசாலாவையும் வைத்து கருவாட்டு குழம்பு சமைத்து சாப்பிட்டார்களாம். பாத்தியா தம்பி தங்கச்சி, நீங்களும் கூட விசுவாசத்துடன் உங்கள் தேவையை குறிப்பாக சொல்லி தேவனை நோக்கி ஜபத்தில் கேட்கும் போது நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே தம்பி தங்கச்சி, இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே, இன்னைக்கு குயிஸுக்கு போறதுக்கு முன்னாடி மண்டே குயிஸ்ல யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? Lord, I come, I confess, bowing here, I find my rest. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I போலாமா? இன்னைக்குள்ள குவிஸுக்கு போறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குவிஸ்ல 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1-லிருந்து 7 வசனங்களும், லூக்கா 12 அதிகாரம் 23-லிருந்து 26 வசனங்கள்ல இருந்து க்வெஸ்சன் கேட்க போறோம். ஒர்க்க கூட சொல்றேன், 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1-லிருந்து 7 வசனங்கள், லூக்கா 12 அதிகாரம் 23-லிருந்து 26. ஓகே, ஆன்சர்ஸை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 944-521-2558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 944
5212558. ஓகே, இந்த ஆன்சர்ஸ் அனுப்பும் போது உங்களுடைய ஃபுல் நேம், உங்கள் பேரண்ட்ஸ் நேம், ஏஜ், உங்கள் பிளேஸ், உங்கள் சர்ச் நேம், கூடவே உங்கள் ஃபோட்டோஸையும் சேர்த்து அனுப்புங்க. ஓகேவா? அப்புறம் 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க நைட்டு 10 மணிக்குள்ளாடி எங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேரும்படி அனுப்புங்க. ஓகேவா? இன்னைக்குள்ள குவிஸுக்கு போகலாமா? ஓகே. குவிஸ் நம்பர் 1, எது அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், எது அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது? இரண்டாவது கேள்வி, யோர்தானுக்கு நேராயிருக்கிற ஆறு எது? யோர்தானுக்கு நேராயிருக்கிற ஆறு எது? மூன்றாவது கேள்வி, கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று யாருக்கு சொல்லப்பட்டது? ஒருக்க கூட சொல்றேன், கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று யாருக்கு சொல்லப்பட்டது? நான்காவது கேள்வி, எவைகளை கவனித்து பாருங்கள், எவைகளை கவனித்து பாருங்கள்? லாஸ்ட் க்வெஸ்சன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் எதுவும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் எதுவும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது? ஓகே குட்டி, ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சு நைட் 10 o'clock ரெஃபரன்ஸோட சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். லிசன் லிசன். ஹாய் தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம சாமுவேல் பாஸ்டர் உங்களோடு பேச போறாங்க. எல்லாரும் கவனமா லிசன் பண்ணணும். ஓகேவா? ஹலோ தம்பி தங்கச்சி, லிசன் லிசன், அதாவது கவனி கவனி அப்படிங்கிறதான செஷனுக்குள்ள வந்திருக்கோம். ஓகே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறதான இந்த சீரியஸில் காகத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சுட்டு வரோம், அப்படிதானே? ஓகே, சரி. இப்போது பைபிளிலிருந்து போஷித்த காகம், காகங்கள், 1 Kings 17:1-6 உள்ள வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி இருக்காங்க இல்லையா, அவங்கள காகங்கள் என்ன செய்ததுன்னா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து போஷித்தது. தேவன் அதற்கு கட்டளையிட்டார். அது அழகாக அந்த காகங்கள் என்ன செய்தது, அவரை போஷித்தது, பிறரை போஷித்தது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த லிசன் லிசனில் நம்ம லிசன் பண்ண போகிறோம். ஓகே, சரி. பாருங்கள், பிறரை போஷித்திடு, பிறரை போஷித்திடு. யாரை போஷிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிறரை போஷிப்பதில் யாரை போஷிப்பது? ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னுடன் இருப்பவர்களை போஷித்திடு. உன்னுடன் இருப்பவர்கள், உன் கூட யார் இருக்காங்க, உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க, அவர்களை போஷிப்பது. ஓகே, சரி. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் தம்பி தங்கையை போஷித்திடு. உன் வீட்டில் தம்பி தங்கச்சி இருப்பாங்க சில வீடுகளில், அவர்களை போஷிக்கலாம். சரியா? உன்னிடத்தில் இருப்பவர்களை போஷிப்பதில் முதலாவது உன் தம்பி தங்கையை போஷித்திடு. சரி, பாருங்க, அதில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரங்களை ஊட்டி விடுவது
அல்லது பரிமாறி கொடுப்பது. அதில் ஒரு மெத்தடு என்னன்னா, அவங்களுக்குன்னு வேலை வேலைக்கு ஆகாரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீ கரெக்டாக டைம் சாப்பிட்ற பற்றியா, அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை என்ன செய்யலான்னா, குட்டி தம்பி தங்கச்சியாக இருப்பாங்க, நீ கொஞ்சம் பெருசாக இருக்க, அவங்களுக்கு எடுத்து ஊட்டி விடலாம். சரியா? ஓகே. அப்படி இல்லாட்டி உன் தம்பி தங்கச்சி கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலான்னா, பிளேட்ஸில் போட்டு, இந்தா தம்பி சாப்பிடு, தங்கச்சி இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு சாப்பிட்ற டைமுக்கு நீ கொடுத்து என்ன, அதுவும் போசிக்கிறது தான். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், உன் வீட்டில் உனக்கு கொடுக்கப்படும் ஆகாரங்களை அல்லது ஸ்நாக்ஸை நீ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உன் குட்டி தம்பி தங்கச்சி உன்னிடம் வரும்போது அவர்களுக்கு ஊட்டி விடுவது அல்லது கொடுப்பது. இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் தர்றாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதை நீ சாப்பிட்டுட்ருக்க, உங்கள் தம்பி தங்கச்சிக்கும் தந்திருப்பாங்க. ஒருவேளை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீயே கூட அவங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கலாம், அப்புறம் நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் குட்டி தம்பி தங்கச்சி எல்லாம் அவங்ககிட்ட வருவாங்க, அப்படியே வருவாங்க. நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே வருவாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, நீ சாப்பிட்ற அந்த பிளேட்லேருந்து இந்த குட்டி தம்பி சாப்பிடு, தங்கச்சி நீ சாப்பிடு, அல்லது நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊட்டி விடலாம், அல்லது அவங்க கையில் கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்கள போஷிக்கிறது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், உன் தாத்தா பாட்டியை போஷித்திடு. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களையும் நீ என்ன செய்யலாம், போஷிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அவர்களாக எடுத்து சாப்பிட முடியாத நிலையில் இருந்தால் அவர்களுக்கு ஊட்டி விடுவது. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு டைம், வீட்டில் அவங்க சாப்பிட்ற அந்த நேரம் வரும்போது அவங்களாக எடுத்து சாப்பிட முடியாத நிலையில் சில தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு கை கால் நடுங்கிற ஒரு பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சிக்க அவங்க இருக்கலாம், அல்லது படுக்கையில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களா எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ நீ ஒரு பிளேட்டில் போட்டு அந்தந்த நேரத்துக்கு தாத்தா சாப்பிடுங்க, பாட்டி இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பிட அந்தந்த வேலைகளுக்கு உதவி செய்யலாம். நீ அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதே அவங்களை போஷிப்பது. அடுத்தது இன்னொரு வழி கூட இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் கையில் தரப்படும் ஸ்நாக்ஸிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது. இப்போ நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருப்ப, வீட்டில் வந்து என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க, நீ சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கட்டிலையோ சேர்லேயோ உட்காண்டிருப்பாங்க, அவங்க கேட்பாங்க நல்லா சொல்லி நீ பார்க்கக்கூடாது. நீ உடனே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய், தாத்தா எனக்கு இந்த பிஸ்கட்டு அம்மா தந்தாங்க, அப்பா தந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இந்த கேக்கில் கொஞ்சம் சாப்பிடுங்க தாத்தா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தாத்தா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி நீ கொடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டியை போஷிப்பது. சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், உன் பெற்றோரையும் போஷிக்கலாம். ஆமாம், உன்னிடத்தில் இருப்பவர்களை போஷிப்பதில் உன் பெற்றோரையும் நீ என்ன செய்யலாம், போஷிக்கலாம். ஆமாம், உன் பெற்றோரையும் போஷிக்கலான்னா பார்த்துக்கையா? சரி, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், உன் பெற்றோர் சிக்காக இருக்கும்போது அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் அல்லது ஃபுட்டு ப்ரிப்பேர் செய்து கொடுப்பது அல்லது ஊட்டி விடுவது. இப்போ பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் திடீர்னு உங்கள் பேரண்ட்டு சிக்காகி எழும்ப முடியாமல் படுத்திருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க, காய்ச்சல் தலைவலி எழும்ப முடியல, மக்களே பிள்ளைங்களே ஏதாவது எனக்கு கொண்டு வருவீங்களா, குடிக்க கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீ இருக்கக்கூடாது. நீ ஏன் ஓடி போய் என்ன செய்யணும், தண்ணி சூடாக்கி வந்து கொடுக்கலாம், காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்கலாம், டீ போட்டுட்டு வந்து கொடுக்கலாம், இப்படி எதையாவது நீ என்ன செய்யலாம், செய்யலாம். சரியா? அல்லது சில வேளை செஞ்சு வச்ச ஆகாரங்கள் கூட என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கலாம், அதை கூட நீ என்ன செய்யலாம், எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி உன் பெற்றோரையும் நீ என்ன செய்யலாம், போஷிக்கலாம். சரி, அடுத்ததாக பாருங்கள், பிறரை போஷிப்பதில் உன் அயலகத்தாரை போஷித்திடு. அயலகத்தாரை போஷித்திடு.
அதுல வந்து ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உன் வீட்டு வாசலில் வரும் தேவையுள்ளவர்கள் யாசிப்பவர்கள். உன் வீட்டு வாசல்ல வந்து தேவையுள்ளவர்கள் அதாவது யாசிப்பவர்கள் அவர்களை போசிக்கலாம். நீ எப்படின்னு சொல்லி பார்க்கலாமே, உன் வீட்டில் வந்து பசிக்குது ஏதாவது தாருங்கள் என்று வருகிறவர்களுக்கு உன் வீட்டில் உள்ள ஆகாரத்திலிருந்து கொடுப்பது. உன் வீட்டில் வந்து ஐயா பசிக்குதையா, அம்மா பசிக்குதம்மா, ஏதாவது இருந்தால் தாங்கம்மா, ஏதாவது இருந்தால் தாங்கையா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள ஆகாரங்களை உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதில் கொஞ்சம் கொண்டு வந்து அவங்க ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது அப்படிப்பட்டவர்களை போஷிப்பது. சரி, அடுத்தது பாருங்க, வழியில் நீ சந்திக்கும் தேவையுள்ளவர்கள் அவர்களை போஷிப்பது. நீ ஒரு வழியில் போயிட்டுருக்க, நீ ஸ்கூலுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், அல்லது கடைக்கு போகலாம். அப்படி வழியில் நீ போயிட்டுருக்கும்போது யாராவது தேவையுள்ளவர்கள் இருந்தால் அவர்களை நீ என்ன செய்யலாம், போஷிக்கலாம். இப்போ பாருங்களேன், நீ வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது உன் வீட்டுக்கு அருகில் அல்லது உன் தெருவில் தேவையுள்ளவர்கள் முதியவர்கள் இருந்தால் அப்போது உன்னிடம் உள்ள உணவுப் பொருளை கொடுப்பது. பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், நீங்கள் உன் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் தெருவிலையோ யாராவது இருந்தாங்கன்னா, தேவையுள்ளவங்க இருந்தாங்கன்னா, பசியுள்ளவங்க இருந்தாங்கன்னா, முதியவர்கள் இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு என்ன செய்யலாம், நீ போகும்போது உங்கள் கையில் ஏதாவது வச்சுருந்தேன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்கள என்ன செய்யலாம், போஷிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வழி கூட இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லது உன் பெற்றோர் உதவியுடன் அப்படிப்பட்டவர்களுக்காகவே உன் வீட்டிலிருந்து எடுத்து வந்து கொடுப்பது. உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட அதை சொல்லி, அப்பா அம்மா நம்ம போகிற அந்த தெருவில் அல்லது ரெண்டு வீடு தள்ளி போகிற வழியில் இன்னார் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க தெருவில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இதை போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே வீட்டில் இருந்து ஸ்பெஷலாக கொண்டு போய் நீ போகிற வழியில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதில் ரெண்டு வழி இருக்குது, ஒன்று எப்படி எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது கொடுக்கலாம், இன்னொன்று வழக்கமாகவும் கொடுக்கலாம். எப்பயாவது ஒரு டைமு நீ போகும்போது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ நீ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வழக்கமாகவே டெய்லியுமே நீ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசித்தோரை பொசி திட்டம். இது என்ன புதிய ஒரு திட்டம், பசித்தோரை பொசி திட்டம்? நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்ம சர்ச்சில் பண்ணிட்டு இருக்கோம்ல பசித்தோரை பொசி திட்டம். இந்த திட்டத்தில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, நமது சபையின் மூலம் அனுதினமும் ஒரு நேர உணவு இத்திட்டம் மூலம் கொடுக்கிறோம். இதில் நீயும் இணைந்து கொள்ளலாம். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நீ வீட்டில் வச்சுருக்கணும். அதை கொஞ்சம் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டில் செய்கிற ஆகாரத்திலிருந்து ஒரு நேர ஆகாரத்தை அந்த பாக்ஸில் போட்டு நீ உன் வீட்டில் வச்சுட்டேன்னா, நம்ம சர்ச்சில் இந்த திட்டத்தின் மூலமாக சில வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்படி இந்த திட்டத்தின் மூலமாக நீ என்ன செய்யலாம், உன் அயலகத்தாரை போஷிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது உன்னோடு படிக்கும் தேவையுள்ளவர்கள். உன்னோடு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, உன் கிளாஸில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், அவங்களுக்கு நீ என்ன செய்யலாம், தேவையுள்ளவர்களுக்கு நீ அவர்களை நீ போஷிக்கலாம். ஓகே,
அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னோடு படிக்கும் நண்பர்கள் நல்ல உணவுகள் அல்லது ஸ்நாக்ஸ்கள் கிடைக்காத நிலையில் இருந்தால் அவர்களுக்கு உன்னிடம் உள்ளதை கொடுப்பது. பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ஸ்கூலில் அல்லது உங்கள் கிளாஸில் உங்களோட படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் தானே அவங்க என்ன சாப்பாடு கொண்டு வர்றாங்க, சிலர் ஸ்நாக்ஸே கொண்டு வர மாட்டாங்க இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன செய்யலாம், நீ கொண்டு போனதுலேருந்து கொடுக்கலாம். இன்னொரு ஐடியா கூட இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லது முடிந்தால் உன் வீட்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுப்பது. நீ கொண்டு போனதுலேருந்தும் கொடுக்கலாம், இல்லைனா நீ என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்காகவே உங்கள் ஆகாரத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய், உங்கள் வீட்டில் செஞ்ச ஆகாரத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஸ்நாக்ஸில் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்கலாம். இப்படி செய்கிறதுனால உன்னோடு படிக்கிறவர்களை நீ என்ன செய்கிற, போஷிக்கிற. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுவர் சிறுமியர் அல்லது முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களை போஷிப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர் சிறுமியர் இல்லங்கள் இருக்கிறது, முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு அவர்களை போஷிப்பது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, சிறுவர் சிறுமியர் இல்லங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு அல்லது முதியோர் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு உன் பிறந்த நாள் வரும்போது உன் வீட்டிலிருந்து ஒரு நேர உணவு கொண்டு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த சிறுவர் சிறுமியர் இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு உன் பிறந்த நாள் வரும்போது பர்த்டே வரும் இல்லையா, அப்போது என்ன செய்யலான்னா உங்கள் வீட்டில் அன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாங்க இல்லையா, அப்போது நீங்கள் முன்னாடியே இந்த சிறுவர் சிறுமியர் இல்லங்களை காண்டாக்ட் பண்ணி, முதியோர் இல்லங்களை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அவங்களுக்கு தேவையான ஆகாரங்களை செஞ்சு யார் மூலமாவது கொடுத்து விடலாம். அல்லது அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சில வேளை அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இன்னொரு வழி கூட இருக்கிறது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லது நீ உன் பெற்றோருடன் இப்படிப்பட்ட இல்லங்களுக்கு உன் வீட்டிலிருந்து ஒரு நேர உணவை எடுத்து சென்று அவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் அங்கேயே இருந்து சாப்பிடுவது. சே, இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, என்ன செய்யலான்னா நீங்கள் என்ன செய்யலான்னா உங்கள் வீட்டில் உன் பர்த்டேக்கு ஆகாரங்களை நல்லா செய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சிறுவர் சிறுமியர் இல்லை முதியோர் இல்லங்கள் இருக்குன்னா அங்கே என்ன செய்யலாம், உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து உங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு ஒரு நேர உணவை கொண்டு போய் அவங்களோட வச்சு அவங்களையும் சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டு என்ன செய்யலாம், ஆமாம், அவங்கள போஷிக்கலாம். ஓகேவா, இதை சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. நம்ம ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் இந்த ஸ்தாபனத்தின் மூலமாகவும் ஒரு சிறுவர் இல்லம் இருக்குது, ஒரு சிறுமியரில் இருக்குது, ஒரு முதியோரில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க பர்த்டேவை அவங்க வீட்டிலேருந்து ஆகாரங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்கள போஷித்து நீங்களும் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். இனி பர்த்டே வந்து அப்படி செய்யணும் என்ன, சரியா செய்வீங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், தேவ ஊழியர்கள் அல்லது அவர்களது பிள்ளைகளை போஷிப்பது. பாருங்கள், தேவ ஊழியர்கள் அல்லது அவர்கள் பிள்ளைகளை போஷிப்பது, இது உங்கள் வீட்டுக்கு தெய்வ ஊழியர்கள்லாம் வராங்க இல்லையா, பாஸ்டர்ஸ் வராங்க, அவங்களையும் அவங்க பிள்ளைங்களையும் போஷிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. உங்கள் வீட்டில் வரும் தெய்வ ஊழியர்களுக்கு அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பது. உங்கள் வீட்டில் தெய்வ ஊழியர்கள் வராங்க, பாஸ்டர்ஸ் வராங்க, விசிட்டிங் வராங்க, ஜோமன்றருக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன செய்யலான்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். நீங்கள்
டீ கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க ஆகாரங்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்கள் அப்படி கூட என்ன செய்யலாம், அவர்களை தெய்வ ஊழியர்களை போஷிக்கலாம். சரியா, அப்படி செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வரும் தெய்வ ஊழியர்களுக்கு உன்னை போன்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தெய்வ ஊழியர்கள் வராங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், அவங்க வரும்போது அந்த பிள்ளைகளோட சில டைம் வரலாம். அந்த டைமில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால், சின்ன குட்டி பிள்ளைங்க அவங்க ஊழியர்களோடு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க பிள்ளைங்களோட வரலைனாலும் அவங்க வீட்டில் அவங்கள போல் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதான தெய்வ ஊழியர்களிடத்தில் பாஸ்டர்ஸ்ட இந்தாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா அது அவங்கள போஷிக்கிற ஒன்றா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது கடைசியாக தேவன் கட்டளை இடுகிறவர்களை போஷிப்பது. சில நேரங்களில் தேவன் வந்து சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இன்னாருக்கு நீ போய் இதை கொடு, இந்த ஆகாரத்தை கொடு, இந்த ஸ்நாக்ஸை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவார். அவங்களுக்கு கொடுப்பது அதான் முதல்ல நம்ம பார்த்த அந்த காகங்கள் செய்த வேலை அதுதான். சரியா, எலியாவுக்கு போஷிப்பதற்காக காகங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார், கட்டளையிட்டார். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா, அநேகரை போஷிக்க உன் மனம் திறக்கப்படும்போது நீ இன்னும் சிலரை போஷிக்க தேவன் உன்னை உணர்த்தி நடத்துவார். நீ அநேகரை போஷிக்க இப்போ இன்றைக்கி கவனித்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருப்பார், தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்துட்டு, பரவாயில்லையே இந்த பிள்ளை நல்லா பிறரை போஷிக்கிறானே, பிறரை போஷிக்கிறாளே அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செய்வார்னா உனக்கு உணர்த்துவார், கட்டளை கொடுப்பார், இன்னாருக்கு கொண்டு போய் கொடு, அவங்க ஒரு தேவையில் இருக்காங்க, அவங்க ஒரு பசியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் உதவி செய், இதை கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லி பேசுவார். அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தியா, ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து சொல்லி நம்ம போய் கொடுக்கறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவம் பார்த்தியா. அப்படியோ நீ என்ன செய்யலாம், உன் அயலகத்தாரை போஷிக்கலாம். சரியா, அது மாதிரி நம்ம உன்னிடத்தில் இருப்பவர்களை போஷிப்பது, உன் அயலகத்தாரை போஷிப்பது, இப்படி ரெண்டு விதமாக பிறரை நாம் போஷிக்கலாம். சரி தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம ஜோமன போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு கேட்ட இந்த லிசனில் பிறரை போஷிப்பதில் நீங்கள் ஏற்கனவே போஷிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அந்த பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இதன் மூலமாக இன்னைக்கு கேட்ட இந்த ஐடியாஸ்லேருந்து எதையாவது ஒன்று நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்கு கேட்டதான இந்த பிறரை போஷிப்பது என்கிறதான ஆண்டவரே இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அப்பா ஸ்தோத்திரம், முன்னிடத்தில் இருப்பவர்களை போஷிப்பது, நயலகத்தாரை போஷிப்பது, இதில் அநேக வழிமுறைகளை தெரிந்து கொண்டதான பிள்ளைகள் ஆண்டவரே, அறிந்து கொண்டதான பிள்ளைகள் அதிலே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் நல்லா ஜோம் பண்ணியிருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் செஞ்ச பிள்ளைங்க நல்லா செய்யுங்க, இனி செய்யாத பிள்ளைங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்காக ஜோம் பண்ணி இந்த சிறுவர் ஆராதனையை முடிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த சிறுவர் ஆராதனையை நீங்கள் இம்மட்டும் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே காகத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம், படித்தோம், அதில் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதில் குறிப்பாக இந்த லிசன் செஷனில் பிறரை போஷிப்பதை குறித்து தெரிந்து கொண்டோம். பிள்ளைகள் பிறரை போஷிக்க வேண்டும்,
கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்றதான எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் தங்கள் தேவைகளில் ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம் பிறரை போஷிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களும் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக பெருகட்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் சிறுவர் ஆராதனையில் பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் சிறுவர் ஆராதனையில் கர்த்தர் பயன்படுத்தினதான எல்லா பாத்திரங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற சிறுவர் ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே ஆமே. ஹலோ தம்பி தங்கச்சி, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆண்டவர் போஷிப்பார், நீங்களும் மற்றவர்களை போஷிப்பீர்களாக. பாய்.